Hello friends, welcome back to my channel VDS wirebags. VDS wirebags la innikku nama ena paaka porom appadina inda 1 1/2 roll basket oda measurements dhaan paaka porom. Idhu oru lunch bag size. Idhukku vandu 1 1/2 roll thevapadum. Ungunga oorla kedaikira wire oda thickness poruthu 1 1/2 roll la irundhu 1.5 roll varaikkum idhukku thevapadum. Inda video la inda basket ku evlo wire cut panna inda handle ku evlo measurement edutha appingra detail la fulla sollirken. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இந்த ஆர்டரில் வந்து எனக்கு மொத்தம் 5 பேக் கொடுத்துருந்தாங்க. 5 பேக்குமே ஒரே சைஸில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு லஞ்சு கொண்டு போகிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் 5 கூடையிலையும் நான் 2 கலர் யூஸ் பண்ணி வேறு வேறு டிசைனில் போட்டிருக்கேன். இப்போ வரிசையாக ஒரு ஒரு கூடையும் என்னென்ன மாதிரி பேட்டர்னில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து சாண்டில். இந்த பேஸ்கெட்டுக்கு மொத்தம் 20 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 11 லைன் போட்டுக்கணும். ஒரு ஒரு ஒயரும் 6 அடியில் கட் பண்ணிக்கணும். 6 அடியில் 20 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் லைன் 11 வரிசை போட்டுக்கணும். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நான் 4 ஒயராக வச்சு கட்டம் டிசைனில் போட்டிருக்கேன். பேஸ்கெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்ம பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் சைடு ஒயர் வந்து 2.5 அடி விட்டால் போதும். பேஸ் போடும்போது 11 லைன் பேஸ் போடுறோம் இல்லையா, அப்போ சைடில் விடுற ஒயர் வந்து 2.5 அடி விட்டால் போதும். நம்ம இந்த கூடைக்கு வந்து 6.5 அடி போதும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 6 அடி எடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி கூட போட்டுட்ருக்கவங்க அப்படின்னா 6.5 அடி போதும். இந்த பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த கூடை பாருங்கள், க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். கட் பண்ணுற ஒயர், பேஸ் போடுற ஒயர் எல்லாமே நம்ம ஃபுல்லாக க்ரீனில் போட்டுட்டு சுற்று ஒயர் வந்து மெரூன் கலர் போட்டு இடையில 2 வரிசை க்ரீன் கலர் போட்டிருக்கோம். அப்படி போட்டிங்கன்னா இந்த டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 அடி கட் பண்ணிக்கணுங்க. 8.5 அடியில் 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளே வைக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா 4.5 அடி. 4.5 அடியில் 3 ஒயர் வச்சுருக்கோம். வெளி ஒயர் வந்து 8.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. அடுத்து இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், பிங்க் வித் பிளாக் கலரில் போட்டிருக்கோம். பெரிய கட்டன் டிசைன் இது. இந்த குடிக்கும் சேம் 20 லைன் லென்த்து, பேஸ் வந்து 11 லைன், ஹைட்டு வந்து 20 லைன் போட்டு 1 லைன் மடித்து விட்டுருக்கோம். உள்ளே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் எல்லா கூடையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேடியன்ட் க்ரீன் வித் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு ஒரு லைனாக லைன் பேஸ்கெட் மாதிரி இந்த கூடை போட்டிருக்கோம். இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் பேஸ் போடும்போது நம்ம ஒரு ஒரு கலரை மாற்றி மாற்றி வச்சு பேஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். கட் பண்ணுற ஒயரும் ஒரு ப்ளூ கலர் ஒரு ரேடியன்ட் க்ரீன் கலர் வச்சு கட் பண்ணி இந்த பேஸ்கெட்டை போட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடச்சிரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேஸ்கெட். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆரஞ்சு வித் கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலர் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியுது, ஆனால் நேரில் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது. எல்லா கூடைக்குமே நம்ம குமிழ் வச்சுருக்கோம், 4 குமிழ். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வளகாப்பு, என்கேஜ்மெண்ட், அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பல்காக ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட கொடுக்கலாம். எல்லா விதமான கூடைகளும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.